இன்னும் இரண்டு வாரங்கள் மாத்திரம் தாருங்கள். நாடாளுமன்றில் ரணில் விக்ரமசிங்க. நாட்டில் நடந்த வன்முறைகள் சம்பந்தமாக 800க்கும் மேற்பட்டோர் கைது. மின்தடை குறித்து வெளியான மகிழ்ச்சி தகவல். இரத்தக்கரை படிந்த கோட்டாபய நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை. எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுகின்றதா, வெளியானது அதிர்ச்சி தகவல். அரச ஊழியர்களுக்கு சம்பளம் குறைக்கப்படும் என அறிவிப்பு. இன்னும் இரண்டு வாரங்களில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி என்ற இரண்டு தரப்பையும் ஒருவழிப்படுத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எசன் மெரிகார் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் சர்வகட்சி அரசாங்கத்துக்கும் ஆளுங்கட்சி ஆதரவு வழங்குவதாக கூறிய போதும் ஆளுங்கட்சி இன்னும் தமது கட்டுப்பாட்டில் இருப்பதாக வசல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் காட்டிவிட்டார் என மறைக்காறு சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 883 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்களில் அரசியல்வாதிகள் உட்பட அரசியல் ஆதரவாளர்களும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் கொழும்பு காலிமுகத்துடல் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து நாட்டில் வன்முறைகள் ஏற்பட்டது. பொதுமக்கள் ஆளுங்கட்சியின் அரசியல்வாதிகள் மற்றும் ஆதரவாளர்களின் வாகன மற்றும் வீடுகளை எரித்து பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக தற்போது அமல்படுத்தப்படும் மின்தடை நேரத்தை எதிர்காலத்தில் குறைக்க முடியும் என மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மழையுடனான காலநிலையால் நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டியுள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்வடைந்துள்ளது. நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது 50% அளவில் உயர்வடைந்துள்ளதாக மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நந்திக பத்ரன தெரிவித்துள்ளார். நீர்மின் உற்பத்தி மூலம் கடந்த வாரம் 210 ஜிகாவோட் மின்சாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நிலையில் நீர்த்தகங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்ததால் மின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க முடியும் என மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புதுப்பிக்கப்பட்ட சக்தியை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ள சுமார் 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த பணிகள் தொடர்பில் தம்மால் திருப்தி அடைய முடியாதுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழர் பகுதியுக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 13ஆம் ஆண்டு இன்று நினைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று முள்ளிவாய்க்கால் விசேட பிரகடனம் வெளியிடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இதனை நாடாளுமன்றத்தில் வாசித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேதல் அமைப்பினர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நினைவேதல் அறிக்கையை தாம் சபையில் வாசிப்பதாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தை முன்னிறுத்தி வழிநடத்தியவரை தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக இரத்தக்கரை படிந்த கோட்டாபய எனவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ளதாக வெளியான தகவலை லங்கா யோசி நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் எரிபொருளின் விலையினை அதிகரிக்கலாம் லங்கா யோசி நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை என ஐயோசி நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடைமுறையின் கீழ் வீட்டிலிருந்து பணியாற்றுவோருக்கான சம்பளம் குறைக்கப்படும் என பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். தற்போது அரச உத்தியோகத்தர்களை அழைப்பதை கட்டுப்படுத்த முன்வருபவர்கள் அவ்வாறான சம்பள குறைப்புக்கு இணங்கினால் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட தயார் எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பிடப்பட்ட செலவில் படிக்க வருபவர்களுக்கும் செலவற்றி வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் வழங்குவது நியாயமற்றது என அதன் செயலாளர் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரச ஊழியர்களை பணிக்கு அழைப்பது தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 வாரங்கள் மாத்திரம் தாருங்கள். நாடாளுமன்றில் ரணில் விக்ரமசிங்கே. நாட்டில் நடந்த வன்முறைகள் சம்பந்தமாக 800க்கும் மேற்பட்டோர் கைது. மின்தடை குறித்து வெளியான மகிழ்ச்சி தகவல். இரத்தக்கரை படிந்த கோட்டாபய நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை.
எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுகின்றதா? வெளியானது அதிர்ச்சி தகவல். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைக்கப்படும் என அறிவிப்பு.